ஒரு சாதாரணமான மாலை வேளையில் சாதாரணமாக ரெண்டு பசங்க பைக்கில் போயிட்டுருக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் போகிற வழியில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறதுங்கிறது அவ்வளோ காமனான நிகழ்வு இல்லை. அப்படி ஒரு அன்காமனான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் அன்றைக்கு மாட்டிக்கிட்டோம். எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், எங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை. இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்ததும் லஞ்சம் தான், அவங்க எங்ககிட்ட எதிர்பார்த்ததும் லஞ்சம் தான். அந்த குற்ற பரிமாற்றம் தான் அங்கே நடந்தது. அது ஒன்றும் நியாயப்படுத்தலை, அது தப்பு தான். ஆனால் அந்த தப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. நான் யூகிச்ச மாதிரியே என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, பொதுவாக பெரும்பான்மையான மக்களும் சரி, அந்த குற்றத்தை ஒரு சாரருடைய தப்பாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு ரெண்டு சைடு யாரும் பார்க்குறது இல்லை, புலம்புறாங்களே தவிர வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. ஆனால் அப்படி ரேராக நடக்கிற அந்த ஒரு நாளும் நம்மளை பெருசாக பாதிக்கிறது இல்லை, அதை ஈஸியாக நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் எல்லாரும் கடந்து போகிற மாதிரி என்னால் அதை ஈஸியாக கடந்து போக முடியல. பல எண்ண ஓட்டங்கள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருந்தது. நான் என்ன செஞ்சு அதை திசை திருப்ப நினச்சாலும் என்னால் அது முடியல. சரி, இதுக்கு என்ன தான் முடிவு, இதை யார் தான் சரி செய்யறது அப்படின்னு யோசிச்சே ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுங்கிறதுனால தான் அரசாங்கமே இதுக்கு தனியாக லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒன்று வச்சுருக்கு. ஆனால் இதில் கொடுமையான வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, அவங்களும் இதில் பெரும் பங்கு வகிக்கிறாங்க இந்த குற்றத்தில்ங்கிறது தான். இதெல்லாம் தட்டி கேட்குறது யார்? இது எதையுமே கண்டும் கண்டுக்காத மாதிரி போகிறது சரியா?